மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலநிலை பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.9 நான்காவது கணக்குறை விட என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். 1 ஸ்கியூப், 2 ஸ்கியூப் பிளஸ் 3 ஸ்கியூப் பிளஸ் அப் டு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14400 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம் அதை எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஸ்கியூப், 2 ஸ்கியூப் பிளஸ் 3 ஸ்கியூப் அப் டு எக்ஸெட்ரா, எந்த உறுப்பு வரைக்கு என் உறுப்பு வரை என் அப்படிங்கிறதா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் கூட்டினோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா 14400 அப்படின்னு வருது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு இது எந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வருது அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படிதானே, இது கண எண் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ கணங்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா என்னதுப்பா, என் இன்ட்டு என் பிளஸ் 1/2 என்ன ஸ்கொயர் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14400. சரிங்களா, இப்போ நம்ம இங்கே ஸ்கொயரில் இருக்குது ஆனால் எதில் இல்லை, ஸ்கொயரில் இல்லை. ஸோ இதை நம்ம எதாவது மாற்ற போகிறோம் அப்படின்னா ஸ்கொயராக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம். 2 ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல நம்ம எத்தனை ஜீரோ போடுவோம் அப்படின்னா 1 ஜீரோ போடுவோம். இங்கே நமக்கு என்னப்பா இருக்குது, 144 இருக்குது. இதை நம்ம ஸ்கொயராக மாற்றலாமா, ஃபஸ்ட்டு எதால் வகுக்கலாம், 2 வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 72 வரும். இந்த 72 2 வகுத்தீங்க அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 36. இந்த 36 எதால் வகுக்கலாம், 6 வகுக்கலாமா, 6 எவ்வளோ அப்படின்னா 36. இப்போ ஸ்கொயர் தானே பண்ண போகிறோம், அப்போ இந்த 2 2 1 2 இந்த 2 6 1 6 நமக்கு என்ன வருது, 12 அப்படின்னு வருதா. இந்த 2 ஜீரோக்கு எத்தனை ஜீரோ போடுவோம் அப்படின்னா 1 ஜீரோ நம்ம போடுவோம். சரிங்களா, அப்போ ஸ்கொயர் பண்ணணும் நமக்கு என்ன வருது அப்படின்னா 120 வரும். சரிங்களா, இப்போ இங்கே என்ன இருக்கும் பாருங்க, என் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 120 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. இந்த ஸ்கொயர்டும் இந்த ஸ்கொயர்டும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எண் உள்ளே போகும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வரும். ஸோ எண்ணையும் பெருக்குவோம். எண்ணையும் பெருக்கீங்கன்னா என்ன ஸ்கொயர் அப்படின்னா என் ஸ்கொயர். இது உள்ளே போகும்போது என்ன எண் அப்படின்னா என் இன்ட்டு 1 என் ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன பார்க்கு 120/2. இங்கிட்டு வகுத்தலாக இருக்கிற 2 இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதா மாறும் அப்படின்னா பெருக்கலாக மாறும். அப்போ என்ன போகிறோம், என் ஸ்கொயர்ட் பிளஸ் என் ஈக்குவல் டு 120 × 2. 120 ஐயும் 2 ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 240 கிடைக்கும். இந்த பிளஸ் 240 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா -240 என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். சரிங்களா, எப்படி காரணிப்படுத்த போகிறோம், பெருக்குனா 240. சரிங்களா, கூட்டு நமக்கு என்ன வரணும், 1 கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். இதை 240 பகா காரணிப்படுத்துங்க, அதாவது பகா எண்களால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டானாவத்தல் போட போகிறோம். ஃபஸ்ட் இதை எதால் வகுக்கலாம் அப்படின்னா 2 வகுத்தோம்னா 120, திரும்ப இதை 2 வகுத்தீங்கன்னா 60, இதை 2 வகுத்தீங்க அப்படின்னா 30, இதை 2 வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு 15 கிடைக்கும். இந்த 15 3 வகுத்தீங்க அப்படின்னா எனக்கு 5 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேர் பண்ணணும். பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வர மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 2 × 2 = 4, 4 × 2 நமக்கு என்ன வரும், 8, 8 × 2 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 16. இந்த 2 பெருக்குங்க, 3 எவ்வளோ அப்படின்னா 15. சரிங்களா, நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 1 கிடைக்கணும், பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் வரும். ஸோ அதனால் நான் சின்ன நம்பரில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 பெருக்குனீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா -240 வரும். இந்த 2 கூட்டிங்க அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு கூட்டலில் ஒரு பிளஸ் குறியீடு ஒரு மைனஸ் குறியீடு வந்துச்சு அப்படின்னா கழிச்சு பெரிய எண் குறியீடு போடுவோம். அப்போ இந்த 2 கழிச்சிங்க அப்படின்னா 1 வரும், பெரிய எண்ணில் பிளஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா +1 அப்படின்னு வரும். சரிங்களா, பெரிய நம்பராக வரும்பொழுது இந்த மாதிரி பகா காரணி படுத்தி கூட்டினா எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேர் பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என் ஸ்கொயர் இருக்கா, ஸோ பையில இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா என், இங்கே பையில இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா நமக்கு என்.
சரிங்களா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, n இங்க மேல ஒன்பது வரும் பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. இங்க என்ன பாருங்க, n மைனஸ் 15, n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இந்த பிளஸ் 16 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது என்ன 16 மாறும் அப்படின்னா மைனஸ் 16 மாறும். எப்பவுமே மைனஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா கணக்கில் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா, மைனஸ் 16 என்பது ஏற்புடையதல்ல, சரிங்களா. ஏன்னா மைனஸ்ல வர நம்பர் எப்பவுமே நம்ம எடுக்க மாட்டோம், சரிங்களா. இந்த பக்கம் மைனஸ் 15 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது என்ன 15 மாறும் அப்படின்னா நமக்கு பிளஸ் 15 என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போ நமக்கு விடை என்னது அப்படின்னா, therefore n ஈக்குவல் டு 15. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம்பு தான், சரிங்களா. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். புரிஞ்சதுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.